நினைச்ச போதெல்லாம் அவளை காப்பாத்தின கடவுள் மனசு திருந்தி வாழணும்னு நினைக்கிறப்போ சாகடிச்சிட்டாரே. இது ரொம்ப கொடுமை இல்ல சித்து? ஸ்ரேயா, காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப கடவுளும் மாறிட்டாரு. அடுத்த ஜென்மத்துக்குன்னு எதையும் அவர் தள்ளி போடுறதே இல்ல. இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கு இந்த ஜென்மத்திலேயே தண்டனை கொடுத்துறாரு. அவனோட சேர்ந்து தப்பி பண்ணத கீர்த்தி தண்டிச்சிட்டாரே. அத என்னால ஏத்துக்க முடியல சித்து. விடு ஸ்ரேயா, இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே அத பத்தி பேசி எதுவும் ஆக போறது இல்ல. கிளம்பு. அம்மா, அம்மா, அது வரேம்மா. ஸ்ரேயா, என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஆமாப்பா, இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம். ஏய், என்ன இவ்வளவு அவசரமா கிளம்பி போறேங்கிற? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதானே திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல? இல்லம்மா, சித்துக்கு அங்க வேலை இருக்கு. நாங்க சீக்கிரம் போயாகணுமா? ஏம்மா, எங்க சந்தோஷத்துக்கு ஒரு நாள் இருந்துட்டு போக கூடாதா? கேசவ மச்சான் வீட்டுல இருந்ததுனால மாப்பிள்ளைய சரியா கவனிக்க முடியல. நம்ம வீட்டுல வச்சு மாப்பிள்ளைய கவனிச்சு அனுப்பிச்சா எங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஆமா பாப்பா, மாப்பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கும் சொல்லு. பறக்குறது, நீந்துறது, நடக்கிறது, எதுவா இருந்தாலும் சரி, வகை வகையா செஞ்சு அஸ்திரம். இல்லண்ண, நாங்க அந்த மனநிலையிலேயே இல்ல. நேத்து என்ன நடந்துச்சு, நீங்க இப்ப போய் இப்படி பேசுறீங்க? சரி சரிம்மா, இருக்க சாப்பிடுங்க. ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போலாம்ல? இல்லப்பா, எங்களுக்கு அங்க வேலை இருக்குப்பா. அதான் ஸ்ரேயா, எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இதே மாதிரி நம்ம கிளம்பி போறது நல்லா இல்ல சித்து? ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலாமே. இல்ல சித்து, அங்க வேலை இருக்குன்றல்ல. அங்க நான் பேசிக்கிறேன், நீ சரின்னு மட்டும் சொல்லு. பாப்பா, சரின்னு சொல்லு. சரி. அப்பா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள, ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. ஸ்ரேயா, மாப்பிள விட்டுட்டு உள்ள போ. ஏன் ஸ்ரேயா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் பிறந்த வீட்டுல தங்குறதுல சந்தோஷப்படுவாங்க, நீ எங்க தங்குறதுல இவ்வளவு யோசிக்கிற? இல்ல ஸ்ரேயா, முன்ன பின்ன தெரியாதவங்க வீடுனா தங்கறதுக்கு சங்கடமா இருக்கும். உன் வீட்டுல தங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க தங்கறத பத்தி கேக்குற. நான் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், தெரியுமா உனக்கு? ஏய், என்ன சொல்ற நீ? நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டியா சித்து? நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சதும் இந்த வீடே எனக்கு எதிரா மாறிச்சு. என்ன உள்ள அடைச்சு வச்சு உன்னை ஓட ஓட விரட்டி, அப்பா, அதெல்லாம் இப்ப நினைச்சாலே உடம்பு நடுங்குது சித்து. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை ஸ்ரேயா. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் நம்மள ஏத்துக்கிட்டாங்களே. அதனாலதான் அப்பா ஹெல்ப் பண்ண வந்தப்போ கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். யாரையும் நம்பாம, யார்கிட்டயும் கையிலேந்தாம, நம்ம உள்ளே பல நம்ம மேல வரணும் சித்து. அதான் மரியாதை, அதான் கௌரவமும் கூட. சப்போர்ட் பண்றதுக்கு அப்பா, அம்மா, அக்கான்னு இருந்துட்டா ஜெயிக்கணுங்கிறத நம்பிக்கை வராது, பெரியும் வராது. அதான் எல்லாரும் இருக்காங்களேன்னு மனசு சொணங்கிடும். நம்ம அப்படி சொணங்கி போயிடக்கூடாது சித்து. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஸ்ரேயா, ஆனா நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுது. இந்த வசதியும் சொகுசும் பழகிட்டா இத விட்டு போகணும்னு மனசு வராது சித்து. ரெண்டு நாள், ஒரு வாரம் ஆகும், வாரம், மாசம் ஆகும், ஏதாவது பிசினஸ் பண்ணி இங்கேயே செட்டில் ஆயிடலாம்னு தோணும். எல்லாம் ஸ்மூத்தா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மனுஷங்க எப்போ ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல சித்து. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் போது நான் போட்ட பிச்சினாலதான் நீங்க மேல வந்தீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் செத்துருவேன் சித்து. என்ன பேசுறேன்,
அதுல ஊசி மூண அளவு குறைஞ்சா கூட என்னால தாங்கிக்க முடியாது சித்து. என் அம்மா அப்பா கை தூக்கி விட்டுதான் இருக்க கூடாது. அவங்களுக்கு ஆம்பளைப்பிள்ள கிடையாது. நம்ம உழைச்சு மேல வந்து கடைசி காலத்துல அவங்கள பாத்துக்கணும். மாப்பிள்ளதான் புள்ளியா இருந்து எங்களை பாத்துட்டாங்கன்னு எங்க அப்பா எல்லாத்தையும் பெருமையா சொல்லணும் சித்து. எனக்கு இருக்கிற ஒரே ஆசை அதுதான். அது நீ நிறைவேற்றி வைப்பில்ல சித்து. என்ன சித்து எதுவுமே பேச மாட்ற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஸ்ரேயா. இந்த வீடு காரு வசதியான வாழ்க்கை இது எல்லாத்தையும் விட என் கௌரவம் தான் பெருசு நினைக்கிற பாத்தியா. இப்படி ஒரு வைஃப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஸ்ரேயா. இந்த மாதிரி ஒரு வைஃபுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். என் உயிரை கூட நான் ஸ்ரேயா. அம்மா உன்னை கூப்பிட்டாங்க. ஏய், இப்ப நீ எதுக்கு ஃபோன் பண்ண? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா நீ? நீ பக்கத்துல இல்லாம நான் இங்க நிம்மதியா இல்ல செல்லம். என்ன என்ன பண்ண சொல்ற? ஆமா, கல்யாணம் தான் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீ இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமியார் வீட்டை விட்டு கிளம்ப மனசு வரலையா? ஆமாடி, பெர்மனண்டா நான் இங்கே செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சீ, இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கல்யாணமான என்னையே சுத்தி சுத்தி வரியே, உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு நடந்திருக்கிற பேர் கல்யாணமும் இல்ல, அந்த ஸ்ரேயா உனக்கு பொண்டாட்டியும் இல்ல. கூடிய சீக்கிரமே நான் தான் அந்த இடத்துக்கு வரப்போறேன். அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னு வைய, இப்பவே அதை மாத்திக்கடி. இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் ஸ்ரேயா தானே எனக்கு வைஃப். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏய், இந்த மாதிரி எல்லாம் பேசாதடா, எனக்கு அப்படி பத்திக்கிட்டு எரியுது. எரியட்டுடி, அப்பவாது உன் மனசுல தப்பான எண்ணம் அழியுதான்னு பாப்போம். ஏண்டா, நான் உன்னை தெரியாமதான் கேக்குறேன். அந்த குரங்கு மூஞ்சி அப்படி என்னடா பண்ணிட்டா உனக்கு? ஏய், அவள பத்தி ஏதாவது தப்பா பேசுன பல்லெல்லாம் உடைச்சிருவேன். ஆமாடி, அவ உன்ன மாதிரி அழகா இல்லதான். ஆனா உண்மையான அழகுங்கிறது முகத்திலயும் உடம்புலயும் இல்லடி, மனசுல இருக்கு. அத கம்பேர் பண்ணி பார்த்தா நீ எல்லாம் அவ கால் தூசிக்கு கூட வரமாட்டேன். சின்ன வயசுல இருந்து நான் உன்ன லவ் பண்றேன், உன் நினைப்பாவே இருக்கேன்னு சும்மா வார்த்தையில நீ சொல்லிட்டு தெரியற. ஆனா உண்மையான அன்போட அர்த்தம் என்னங்கறத அவ இன்னைக்கு தாண்டி எனக்கு புரிய வச்சா. அவ அப்படி என்ன பண்ணிட்டான்னு கேட்டேல்ல, சொல்றேன் கேட்டுக்கோ. அப்பவாது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நீ எங்க அப்பாவோட சொத்து, காரு, பங்களா எல்லாத்தையும் விட உன் தன்மானமும் கௌரவம் தான் முக்கியம்னு சொன்ன பாரு. அவ தாண்டி நிஜமான பேரழகி. அவ முன்னாடி நீ எல்லாம் வேணாம். நீ என்ன ரேஞ்சில் இருக்கன்னு அது உனக்கே தெரியும். அலமோ, இவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா? தாத்தா, எனக்கு எதுவும் வேணாம் தாத்தா. டேய், துக்கத்தை தாங்கணும்னா உடம்புல முதல்ல தெம்பு வேணும்டா. அதுக்கு ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். வேணாம் தாத்தா, எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. கீர்த்தி போன இடத்துக்கு நானும் போயிடுறேன். என்ன கண்ணுது, என்ன பேச்சுதெல்லாம்? நீ வாழ வேண்டிய பிள்ளை, இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கு. நீ இப்படி எல்லாம் பேசலாமா? கீர்த்தி இல்லாம நான் இதுக்கப்ப தான் வாழணும். ஏன், அப்பா அம்மா தாத்தா அப்பத்தா எங்களுக்காக வாழக்கூடாதா? செத்து போனவங்க கூடவே நாமும் போகணும்னு நினைச்சா இங்க யாரா மிஞ்சுவாங்க? உலகமே சுடுகாடாயிட்டாதா? கீர்த்தி இறந்த வருத்தம் எங்க எல்லாருக்கும் இருக்குடா. எங்களை விட உனக்கு வேதனை அதிகம், அது ஒத்துக்கிறேன். அதுக்காக உன் வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்கிற சரியா? உலகத்துல எந்த மூலைக்கு வேணா போ. சாவு இல்லாத வீடுன்னு ஏதாவது ஒன்ன காட்டு பாப்போம். சாவுங்கிறது அழையாத விருந்தாளி. ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லாரும் வீட்டுக்கு அது வந்துட்டு தான் போகும். அது பெரிய வேதனை தான், வலிதான்.
இன்னொன்னு சொல்றேன், அந்த வலிய கடந்து வரணுமே தவிர அதையே நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட கூடாது. நீ சாப்பிடாம இருக்கிறதுனால போன உயிர் திரும்பி வந்துட போகுதா? அது முடிஞ்சு போச்சுரா, வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? அதை தான் நம்ம பார்க்கணும். நான் பேசுறது உனக்கு ஹார்ஷா இருக்கலாம், ஆனா இதுதான் யதார்த்தம். இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால முடியல தாத்தா. கீர்த்தியோட அன்பை புரிஞ்சிக்காம நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவளை கொல்லணும்னு கூட முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப மனசு திருந்தி அவளோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறப்ப இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு உறவோட அருமை தெரியும் சொல்லுவாங்க. ஆனா நீ கீர்த்தி அருமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா அவளை இழந்திருக்க. கொடுமையான விஷயம்தான், புரியுதுரா? இதை நீ எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா? நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நீ தப்பான வழியில் தான் போயிருக்க. உன்னை திருத்தணும்னு நாங்கள் எல்லாரும் என்னென்னமோ முயற்சி பண்ணோம், முடியல. ஆனால் கீர்த்தி அதை சாதிச்சிருக்காடா. ஆமாண்டா கண்ணே, அவ சாகிறதுக்கு முன்னாடி உன்னை மனுஷனாக மாற்றிட்டான். ஒருவேளை உன்னை திருத்துறதுக்காக தான் அவள் ஜென்மம் எடுத்தாளோ என்னமோ. இதை பார்க்கண்ணே, அவன் மேலே நீ வச்சிருக்கிற பிரியம் உண்மைன்னா கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருக்கணும். அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். இல்லனா அவ பண்ண தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுண்டா கண்ணு. இது நீங்க சொல்லணுமா அப்பத்தா? இது கீர்த்தி எனக்கு கொடுத்த வாழ்க்கை. பழைய ரோகிதா மாதிரி நான் அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இது போதும் கண்ணு, இது போதும். குடும்பம் இந்த பாலகுடி குடிப்பா. அம்மா கையில் அம்மா பார்த்துட்டு வர சொன்னாங்க அம்மாச்சி. அலமோ, அந்த ரூம் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறியம்மா. சரிப்பா. அப்பத்தா கீர்த்தி இங்க தானே இருந்தா? ஆமாயா கண்ணு. தங்கிக்கப்பா, வேணாம் இல்ல. ஆனா அந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்க கூடாது. வா. அந்த வீட்டுல தனியா இருந்தா நீ எப்பவும் கீர்த்தியே நினைச்சிட்டு இருப்பேன்னு மனசு கண்டதையும் யோசிக்கணும் தான். நானும் மனுஷங்க கூட இருந்தா உன் மனசுக்கு வித்தியாசமா இருக்கும் தான் இங்க கூட்டு வந்தோம். இங்க வெளிய வந்து எங்க கூட பேசு. மங்களா வீட்டுக்கு போ, துறை வீட்டுக்கு போ, வயல்வெளி தோட்டம் துறவுன்னு உனக்கு தோணுன இடமெல்லாம் சுத்து. அப்பதான் அந்த இழப்புல இருந்து உன்னால வெளியே வர முடியும். புரியுதா? ரோஹித், இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கை ஒரே நிமிஷத்துல முடிஞ்சு போடணு நானும் நினைக்கவே இல்லை. கையில் பயம், அழுக, வேதனை, இதை தவிர கீர்த்திக்கு நான் வேற எதுவுமே தந்ததில்லை. ஆனா அவ எல்லா சமயத்திலயும் எனக்கு நல்லதை மட்டும்தான் செஞ்சிருக்கா. என் உயிரையும் காப்பாத்திருக்கா. இவ்வளோ நாளா அவளை நான் அழ வச்சேன். இனிமேலாச்சு அவளை நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு அவ சான்ஸே கொடுக்காம மனசை தேத்திக்கோ ரோஹித். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ண. நீ இந்த வீட்டில் இருக்கிறது கூட எனக்கு சரியா படலை. இல்லை கையல், இந்த இடம் முழுக்க கீர்த்தியோட மூச்சு காத்தும் அவன் மனசுல இந்த ஆசையை சுத்திட்டு இருக்கோம்ல. இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் தான் ஆறுதலா இருக்க முடியும். இது கீர்த்தி மறைஞ்ச இந்த இடம் மட்டும் இல்லை, என்னை மனுஷனா மாத்தின இடம். கீர்த்தி என் கையில மடி செத்துருந்தா என் வாழ்க்கையே சீரழிஞ்சிருக்கும். இந்த இடம் தான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை மனுஷனா மாற வச்சது. இது எனக்கு போதிமர கயல், என் கோவில். அம்மாச்சி, அம்மாச்சி. என்ன கயல்? கீர்த்தி அம்மா.
பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா என் பொண்ணுக்கு அவ அப்ப வீடு பாதுகாப்பு இல்ல, மாப்பிள வீடுதான் பாதுகாப்புன்னு நம்புன. அவ இந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழணும்னு மனசார வாழ்த்துன. பூவு பொட்டுமா வாழ வேண்டிய பொண்ண பொணமாக்கி அனுப்பி வச்சுட்டீங்களே. மடி இந்த தண்ணி குடிமா, தண்ணி குடிமா, பாத்து பாத்து மெதுவா. அத்த என்ன மன்னிச்சிருங்க அத்த, பக்கத்திலே இருந்தோம், கீர்த்தியை என்னால் காப்பாற்ற முடியல அத்த. அந்த குற்ற உணர்ச்சிலேயே நானும் போய் சேர்ந்திருப்பேன். ஆனா எனக்கு ஒரு கடமை இருக்கு அத்த. என் கீர்த்தியை கொண்டவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். இது என் கீர்த்தி மேல சத்தியம். பேரழகியா பேரழகி, அவ்வளோ அவ மூஞ்சியும் எனக்கு வர ஆத்திரத்துக்கு யாரையாவது அப்படியே கொல்லணும் போல இருக்கு. என்னடி இப்படி புலம்பிட்டே வர? ஏய் நானே டென்ஷன்ல இருக்க, நீ வேற எனக்கு அடுப்பேத்தாத. சரிம்மா, உன் கொலை வரைக்கும் என்ன கத்து போராட்டாக்கிடாத, என்ன ஆள விடு, நான் போயிட்டு வர. ஏய் நில்லுடி, என்ன பார்க்க வந்துட்டு நீ பாட்டுக்கு போற? ஏய் என்னடியும் பிரச்சனை, காலையில எதுக்கு இவ்வளவு சூடா இருக்க? சித்துக்கு போன் பண்ணண்டி. ஏன் அவன் போன் எடுக்கலையா? எடுத்தான். எடுத்தானா? அப்ப நீ பேசுற பேச்சுல அவன் தானே தலையை பிச்சுக்கணும். இன்னைக்கே எல்லாம் தலைகீழ நடக்குது. காசு பணத்தை விட புருஷனோட தன்மானந்தா பெருசுன்னு அவ நினைக்கிறாளாம். அவ பொண்டாட்டியா வர்றதுக்கு அவன் போன ஜென்மத்துல புண்ணியம் வேற பண்ணிருக்கணுமா? அவளை பத்தி பெருமையா பேச பேச எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுதுடி. இப்பயே போய் எதையாவது எடுத்து அப்படியே வெட்டி போட்டுடலாம் போல இருக்கு. ஏண்டி இப்படி வயலண்டா யோசிக்கிற? அந்த அளவுக்கு அவன் பேசிட்டானே. அந்த சோடா புட்டிக்காரி நிஜமாவே பெரிய ஆளா தாண்டி இருக்கான். அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா வசியம் பண்ணி வச்சிருக்கான். அதனாலதான் அவன் தலகால் புரியாம அப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னும் ரெண்டு நாள் அவனை அங்கேயே விட்டுன்னு வச்சுக்கோவே, அவ்வளவு தாண்டி அவ அவனை பொம்மையாக்கி அப்படியே கைக்குள்ள போட்டுப்பான். விடக்கூடாதுடி, விடவே கூடாது. இன்னைக்கே அவனை துண்டக்கான துணியை காணனு மாமனார் வீட்ல இருந்து ஓடி வர வைக்கணும்டி. ஐயோ அவனை எப்படி வர வைக்கிறது? ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்குதுடி. ஏய் என்னடி டென்ஷன், அந்த திடீர்னு சந்தோஷமா ஆயிட்ட? ஒரு பலியாடு வந்துட்டு இருக்குடி. ஏய் அது சித்தார்த் அப்பா தானே? அவரே பலியாடுன்ற? வேண்டுதலுக்கு தானடி ஆட்டை பலி கொடுப்போம். இப்ப சித்து இங்க உடனே வரணும்னு எனக்கு வேண்டுதல். அதுக்காக ஒரு ஆட்டை பலி கொடுத்து தாண்டி ஆகணும். ஏய் என்னடி சொல்ற, என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியற மாதிரி அப்புறம் சொல்ற. முதல்ல ஆட்டை, சாரி அவங்க அப்பாவை கவனிப்போம். வா மாமா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க மாமா. அம்மா வீட்லயே இருக்காங்க? இல்ல மாமா, வெளியில போயிருக்காங்க. இது யாரு? இவ என் ஃப்ரெண்ட் ரத்னா மாமா. ஓஹோ. ஆமா, என்ன விசேஷம், திடீர்னு ஊருக்கு வந்திருக்கீங்க? அது பக்கத்துல ஒரு கல்யாணம், அப்படியே ஒரு எட்டு உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்க மாமா, நீங்க நைட் தானே கிளம்புவீங்க? ஆமாமா, காலையிலே கிளம்பி வந்ததுனால ஒரே அசதியா இருக்கு. இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மா வந்தோடனே பாத்துட்டு நைட் தான் கிளம்புவேன். சரிங்க மாமா, நீங்க சித்தார்த் வீட்ல ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். உனக்கு எதுக்குமா சிரமம்? எனக்கு இதுல ஒரு சிரமமும் இல்ல மாமா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என் கையால விருந்து சாப்பாடு போடணும்னு ஆசையா இருக்கு. காலையில நான் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுதாமா வந்தேன். ஐயோ மாமா, அதெல்லாம் விடுங்க, நான் போடுற விருந்துல உங்களால ஜென்மத்துக்கும் மறக்கவே முடியாது. என் மருமக கையால விருந்து சாப்பிடறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரிங்க மாமா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சாவி வந்து கதவு பக்கத்துல இருக்கு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இந்தம்மா.
பெர்மனண்டா அங்கே செட்டில் ஆக போறேன்னு என்னையே சீண்டி பார்த்தான்ல, ஒரு நாள் கூட அவனை அங்க விட்டு வைக்க கூடாது. இன்னைக்கு அவனை வர வைக்கிறான் பாரு. என்னடி பண்ண போற? என் மாமனாருக்கு விருந்து வைக்கிறேன்னு சொன்னல, அந்த விருந்துல வைக்கிறண்டி ஒரு மருந்து, அத சாப்பிட்டுட்டு அவர் துடிக்கிற துடிப்புல அவன் அலறி அடிச்சுட்டு இங்க வந்து நிப்பான் பாரு. வருது, நீ எங்க இருக்க சார்? கீர்த்திய கொண்ட கொலையாளிய பத்தி ஏதோ துப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி வர சொன்னாங்க சார், அதான் வந்தேன். நீங்களும் வரதா சொன்னாங்க சார். அப்படியா? சரி சரி, வாங்க போய் பார்க்கலாம். உள்ள போய் பாரு, எல்லாம் கரெக்டா இருக்குல்ல சார்? கொலையாளி பத்தி ஏதோ க்ளூ கிடைச்சுன்னு சொன்னீங்களே, என்னது? வாங்க சார். வார்த்தை அதை ப்ளே பண்ணி காட்டுங்க.